ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிவன்மலைக்கு தாங்க வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், கீழே கூட அங்கே தூரத்தில் பாருங்கள், நம்ம சிவன்மலை அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கோயிலோட கீழே அடிவாருங்க. அங்கே பாருங்கள், இங்கே இருக்கல இந்த ஆர்ச்சு, இந்த ஆர்ச்சு வழியாக தான் வண்டி, வேனு, டூ வீலர் எது போனாலும் அது வழியாக தான் போய் ஆகணும். அங்கே பாருங்கள், நமக்கு மேலே கோயில் தெரியுதா? சரி, நம்ம கோயிலுக்கு போகணுன்னா இங்கே பாருங்கள், இந்த ரோட்டில் தான் போகணும். நேராக போய்கிட்டு அங்கே ஒரு ஆர்ச் இருக்கும், அப்படியே அங்கே போனால் கோயிலுக்கு போயிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இதான் வந்து நம்ம சிவன் கோயிலோட படிப்பாதை ஃப்ரெண்ட்ஸ். சிவன்மலை கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நமக்கு கீழே விநாயகர் வந்து நமக்கு அற்புதமாக காட்சி கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை அதுக்கு முன்னாடி எல்லாருமே அப் டு எண்டு வரையிலும் பாருங்கள், நிறையா சுவாரஸ்யம் எல்லாமே இருக்கும். நம்ம சிவன்மலை வந்து திருப்பூர் மாவட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. திருப்பூர் டு காங்கேயம் ரோட்டில் தான் இந்த சிவன்மலை வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், மேலே வந்து நிறையா பேர் ஏறிக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரோம். வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே லேட்டாக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கயிறு, அப்புறம் வந்து கயிறுலாம் கட்டுவோம்ல சாமி படம் போட்டு, அது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம கோயில் ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நமக்கு வந்து மயிலும் வேலும் இருக்கிற மாதிரி சின்னதாக இந்த கோயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலில் நம்ம வணங்கிட்டு தான் நம்ம சிவன்மலையவே ஏற ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு கோயில் வந்து இந்த இடத்துல இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மண்டபத்தை நம்ம கிராஸ் பண்ணுறோம்னா மலையை ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிவன்மலை செம்மையாக இருக்கும். இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா எண்டு வரையிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சுவாரஸ்யம், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படியேற போகிற இடம். இந்த இடத்துல வந்து நிறையா வலைவீல், பொட்டு, கயிறு நிறையா விற்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம மலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன்மலை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்தால் சிவன்மலை வந்து ஏற ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, பின்னாடி அந்த கோயிலிருந்து இங்கே வருங்க. இப்போ வந்து நம்ம சிவன்மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், நானும் என்னோடய ஒய்ஃப் தான் வந்திருக்கோம். ஒய்ஃப் முன்னாடி போயிட்டுருக்கு. விநாயகர் சதுர்த்தி அதுமா இந்த மலையை ஏற வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், படி நல்லா செங்குத்தாக தாங்க இருக்கும் சிவன்மலைனாவே. இப்போ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றத. இங்கே பாருங்கள் எப்படி செங்குத்தாக இருக்குல்ல. இன்னும் அந்த இடத்துலலாம் போய் பார்த்தோம்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துல போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் படி எப்படி இருக்குன்னு. நம்ம சிவன்மலையில் என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம்னா படிலாம் செங்குத்தாகவே தான் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம சிவன்மலை இப்போதாங்க ஒரு கிட்டத்தட்ட 5, 10, 15, 20 ஒரு 40 படிக்கட்டு ஏறியிருக்கோம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மூச்சு வாங்குதுங்க இருங்க. மேடம்க்கு வந்து ஹார்ட் பீட் படக்கு படக்குன்னு துடிக்குதான். அதனால வந்து இவங்க உக்காந்துருக்காங்க பாருங்க பின்னாடி. அப்படியே காட்டுற எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க பா, இப்படி செங்குத்தாக ஏறுங்க சிவன்மலை. நான் இப்போ வந்து உங்களுக்கு பேக் கேமராவில் கூட காட்டுறேன் பாருங்க. அதுவும் இல்லாமல் வெயில் வேற ஏறிச்சுங்க, மணி வந்து 11:30 மேலே ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அப் டு எண்டு வரையிலும் பாருங்கள். நான் அது ஒன்று தான் உங்கள்கிட்ட கேட்பேன். சரி, இப்போ நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன். நீங்கள் எல்லாருமே சொல்லுவேன், அதை தான் சொல்லுவேன். இப்போ எல்லாம் நீங்கள் பின்னாடி பேக் கேமராவில் காட்டுறேன். படி எப்படி செங்குத்தாக ஏறுதுன்ற மட்டும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் எப்படி சிவன்மலை வந்து செங்குத்தாக ஏறுதுன்றத மட்டும் நீங்களே பாருங்கள். கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5x ஜூமில் வச்சு எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், இரு வரேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்றத நீங்களே பாருங்கள். சரி வாங்க, இன்னும் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சிவன்மலை வரீங்கன்னா படி வந்து செங்குத்தாக தாங்க இருக்கும். சாய்வாலாம் இப்படி இறங்கி இறங்கிலாம் வராது. இங்கே பாருங்கள், நீங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 600 படி வரும். இங்கே பாருங்கள், இங்கே வந்தோம்னா இங்கே கோயில் கூட ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஐயப்பன் கோயில் ஆட்டுக்கு. இங்கே பாருங்கள், சும்மா சின்னதாக தான் ஒரு ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே போய் பார்ப்போம். பாட்டு போட்டு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம 150வது படிக்கட்டுக்கிட்டே ஏறிக்கிட்டு இருக்கோங்க.
படியை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், படி வந்து நல்லா செங்குத்தாக தாங்க ஏறும். இந்த சிவன் மலையில் இங்கே பாருங்கள், ரொம்ப வயசானவங்களாம் வந்தீங்கன்னா சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு ஏறுனீங்கன்னா இந்த மலையை வந்து நீங்கள் அசால்ட்டாக ஏறிடும். 400 சில்லறைப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவன் மலையில். இங்கே பாருங்கள் கீழே இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அப்பா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏறி வந்த இடம் சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் தெரியுது. இன்னும் நம்ம டாப்புக்கு போயிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் படி எந்த அளவுக்கு கீழே ரொம்ப இறக்கமாக இருக்குன்றத நீங்களே பாருங்கள். இந்த படியில் வந்து அதுவும் இல்லாமல் நிறையா விசேஷ நாள்னால் இந்த இடத்துல வச்சு படிங்கல்ல சூடம் ஏற்றுறது, விளக்கு ஏற்றுறதுன்னு இங்கே உள்ள எல்லா படியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சூடம் ஏற்றிக்கிட்டே போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப விசேஷமாக இருக்கும்ல, அப்போலாம் வந்து பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலை இது மாதிரி பண்ணுவாங்க. அதனால தான் படி வந்து கருப்பு கருப்பாக இருக்குங்க பாருங்க. நானும் என்னோடய ஒய்ஃபும் தான் போயிருந்தோம். ரொம்பவே வெயில் ஜாஸ்தியாக அடிக்குதுன்னு இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயில் ஒன்றும் முடியலங்க பார்த்தீங்களா. படியில் வந்து எது தெரியுதோ இல்லையோ அவங்க சூடம் ஏற்றி வச்ச அந்த கருப்பு வந்து நீட்டாகவே தெரியுது. படி பார்த்திங்களா எந்த அளவுக்கு செங்குத்தாக இருக்குன்னு, பழனி படிக்கட்டு மாதிரி செங்குத்தாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ நட்டாங்கத்தான் ஏறுதுன்றது. கீழேருந்து எவ்வளோ பேர் வராங்கன்றதை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று தெரியுது, சூப்பராக இருக்குது. மேலே மைக்கில் பேசிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த பேசுகிற நிப்பாட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி வியூ பாயிண்ட் இருக்குன்றத நீங்களே கமெண்டில் தெரிவிங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இந்த இடம் வந்துட்டால் நம்ம கோயில் மேலே வந்துட்டோன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள் இதுதான் வந்து டூ வீலர் கார் பஸ்ஸு போகிறதுக்கான ரோடு ஃப்ரெண்ட்ஸ். அப்போடா ரொம்ப மூச்சு வாங்கி மேலே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் சைடில் உள்ளது வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம். இங்கே பாருங்கள் இந்த சைடில் இருக்கிற பெருசாக காமன் சவுர் போட்டு அதான் பார்த்தீங்கன்னா மண்டபம். இங்கே பாருங்கள் நிறையா பேர் வந்து ஏதோ வேண்டுதலுக்கு வேப்ப மரத்தில் தொட்டிலாம் கட்டி விட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து சின்னதாக வந்து ஒரு அடமொழி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, இதை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் பா ஒரு வழியாக வந்து நம்ம கோயில் மேலே ஏறியாச்சுங்க. நம்ம வந்து மேலே வந்தனுமே நமக்கு எப்போதும் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நமக்கு ஒரு விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் மலையோட கோவில், நல்லா பார்த்துக்கோங்க. செமையாக இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம மேலே படியேறி வந்தோம்ல, இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே படியேறி வந்தோன்னையும் இந்த இடத்துல கால் கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். குடிக்கிற தண்ணியும் அது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கீழே வந்து அரச மரத்துக்கடியில் நமக்கு விநாயகர் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். செம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போய் உள்ள விநாயகர் சதுர்த்தியாக விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் மலையில் குழந்த இல்லாதவங்களாம் இந்த அரச மரத்தில் தொட்டியில் வாங்கி கட்டி விட்டால் குழந்த பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அரச மரத்தில் நிறையா தொட்டில்கள் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இந்த 10 படிக்கட்டை ஏறி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவன் மலை ஆண்டவரை வந்து பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் பா சிவன் மலை கோவிலை வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியே வந்து நமக்கு ஒரு கம்பம் ஒன்று இருக்குது. நம்ம சரி உள்ளார போகலாமேன்ட்டு உள்ளார வந்தால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவன் மலை கோவிலோட கதவு. எவ்வளோ பெருசு இருக்குன்றத நீங்களே பாருங்கள். தேக்கு மர கதவுங்க, வேறு லெவலாக இருக்குல்ல. அதுலேயே வந்து நம்ம முருகன் படத்தெல்லாம் நல்லாவே வடிவம் அமைச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள் நாங்கள் போகல கோயிலில் செம்ம கூட்டங்க, எல்லாம் கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டன்றத. சரி வா நம்மளும் போய் கியூவில் நின்று நம்ம முருகரை பார்ப்போம் அப்படின்னு நானும் என்னோடய ஒய்ஃபும் வந்து கியூவில் நிற்கிறதுக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ரெண்டு பேருமே வந்து கியூவில் நின்னோம். சரி கியூவில் நிற்கிறோமே அப்படின்ட்டு ஒரு செல்ஃபியில் ஒரு வீடியோ எடுத்துக்கலான்ட்டு எடுத்தோம். இந்த சைடில் வந்து நம்ம சிவன் மலை ஆண்டவருக்கு திருமணமான காட்சி ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் நம்ம சிவபெருமாள் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சின்னதாக ஒரு பெரிய படம் வந்து வரைஞ்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள் கோயிலில் கூட்டம் எல்லாமே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அங்கே தான் வந்து நவகிரகம் எல்லாமே இருக்குது.
நம்ம சிவன்மலையிலேயே இன்னொரு ஃபேமஸான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டி எதுக்குன்னா, நம்ம இந்த திருப்பணி கோவிலில் வந்து திருப்பணி செய்கிறவங்க கனவுல நம்ம முருகர் வந்து என்ன இந்த ஆண்டவர் பெட்டியில் வைக்க உத்தரவிடுறாரோ, அவங்க யாராச்சும் ஒரு கனவுல வந்து நம்ம முருகர் வந்து சொல்வார் ஃப்ரெண்ட்ஸ், அதை ஏற்று வந்து இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வந்து நமக்கு வந்து வைப்பாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாடும் கன்று வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு தரலாம் வந்து தண்ணி இன்னும் என்ன சொல்லுவாங்க, இன்னும் நெல் எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வரும். தண்ணி வைக்கலாம் வந்து ஒரு பெரிய சுனாமியே வந்து அடித்ததாக கூட நிறையா பேர் சொல்லிக்கிட்டாங்க. இங்கே வருங்க, இப்போ வந்து போன மாதம்தான் ஃப்ரெண்ட்ஸ் 8ஆம் தேதி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நம்ம உள்ளார முருகப்பெருமாளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு மயில் சாமி இருக்கும், இந்த சாமியை தாண்டி தான் நம்ம போகணும். இங்கே பாருங்கள், சைடில் வந்து நவகிரகங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம துவார பாரர்களை தாண்டி தான் நம்ம வந்து முருகப்பெருமாளையே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து உள்ளார மூலஸ்தானத்தெலாம் வீடியோ எடுக்க அலோடு கிடையாது. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் ஒரு வழியாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உள்ளார கேட் இருக்குல்ல, அங்கே தான் சாமி பார்த்துட்டு வெளியே வர இடம். இது வந்து கோயிலோட சைடு வியூ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அங்கே வந்து துர்கை அம்மனும் சண்டீஸ்கரி அம்மனும் இருக்காங்க. மேலே கோபுரம் இருக்குல்ல, இதான் வந்து நம்ம சிவன்மலை ஆண்டவரோட கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மூலையில் வந்து நம்ம முருகர் கோயிலும் இருக்குது. கோயில் வந்து நல்லா செம பெருசுங்க, சின்னதுலனா நம்ம நினச்சிடவே வேணாம், செம பெருசு கோயில். இங்கே பாருங்கள், சரி வா போகலாம் அப்படின்னு வைஃப் சொன்னாங்களா, சரி போகலான்ட்டு நாங்களும் ஒரு வழியாக சரி வெளியே போகலான்ட்டு இந்த சைடு வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த சைடெலாம் வந்து கம்பி கட்டிக்கிட்டு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நாங்கள் வெளியே வந்ததுமே பா, இதாங்க சிவன்மலை உச்சியோட டாப் எப்படி இருக்குன்னு வியூ பாயிண்ட்டை நீங்களே பார்த்துக்கோங்க. நேரில் நீங்களாக வந்தீங்கன்னா இது மாதிரி பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செமையாக இருக்குல்ல நம்ம முருகர் சிலையை பார்க்கல. இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்துக்கிட்டே இருந்தாங்க. சரி நம்மளும் சரி கோயிலை சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்தோம். இங்கே பாருங்கள், தங்க ரதம் உலா N4 போட்டிருந்தாங்க. நம்ம கீழே இருந்து பார்க்கல ஓம் முருகான்னு ஒரு லைட்டு தெரியும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் இப்போ நம்ம மேலே பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. செல்லில் எப்படி நமக்கு தெரியுது என்னன்னெலாம் தெரியாது, நேரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரசிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுக்கிட்டே இருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஒரு சில இடத்துல நிழலாக இருக்குது, ஒரு சில இடத்துல வந்து வெயிலெலாம் அடிக்குது. இங்கே பாருங்கள், எப்படியோ நாங்கள் வந்து வேறு லெவலுங்க. சரி நம்ம வந்து பேக் சைடில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து பின்பகுதி. இந்த வட்டத்தை நம்ம சுற்றிட்டா இப்போ வந்து நம்ம தங்கத்தேர் இருக்கிற இடத்துக்கு கூட நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே அரளகல்லாலே வச்சு வேறு லெவலாக கோயிலை வந்து எழுப்பியிருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், மேகம் வந்து மழை வர மாதிரியே இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நாங்கள் வந்து வந்துட்டோம். இந்த கீழே அந்த சைட்லாம் வந்து சென்னிமலை தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பார்த்தா சென்னிமலை தெரியும். இதுதான் நம்ம தங்கத்தேர் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் விசேஷ டைமில் இந்த தங்கத்தேர் ஓடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.